சாட்டர்டே ஈவினிங் தம்பிக்கு சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, அப்புறம் அக்காவுக்கும் பர்த்டே இருந்ததுனால வெளியே போய் செலிப்ரேட் பண்ணுவோம்னு சொல்லிட்டு வயநாட்டுக்கு தான் பிளான் போட்டிருந்தோம். நான் ஆல்ரெடி வயநாடு ஒன்ஸ் விசிட் பண்ணியிருக்கேன், பட் அப்போ ரொம்ப க்ரௌடடாக இருந்ததுனால டூரிஸ்ட் பிளேசஸ் எதுவுமே பார்க்க முடியல. அதே மாதிரி வீட்டில் யாரும் கேரளா விசிட் பண்ணது கிடையாது, அதனால தான் இந்த பிளேஸ் சூஸ் பண்ணோம். வீட்டில் இருந்து ஈவினிங் ஒரு 6:30 கிளம்பி ரயில்வே ஸ்டேஷனுக்கு வந்தாச்சு. ஸ்டேஷனுக்கு பக்கத்தில் நிறைய ஹோட்டல்ஸ் இருக்கும், அங்கே கொஞ்சம் லைட் வெயிட்டாக டின்னர் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் ட்ரெயின் ஏறிட்டோம். பெங்களூர் டு மைசூர் ஆல்ரெடி ட்ரெயின் டிக்கெட்ஸ் புக் பண்ணியிருந்ததுனால 2.5 hours கம்ஃபர்டபுளாக ஜேர்னி போச்சு. மிட் நைட் ஒரு 1:30 மைசூர் ஜங்ஷன் ரீச் பண்ணிட்டோம், பட் ஆனால் வயநாட்டுக்கு பஸ் புக் பண்ணியிருந்தது பார்த்தீங்கன்னா 4:30 தான். ஸோ அதனால ஸ்டேஷன்லேயே கொஞ்ச நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வயநாட்டுக்கு பஸ் ஏறியாச்சு. கேரளாவோட கேஎஸ்ஆர்டிசி பஸ் தான் புக் பண்ணியிருந்தோம். நல்லா ஸ்பீடாக போனாலுமே ஜேர்னி ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருந்தது. விடிஞ்சதுக்கப்புறம் விண்டோஸ் ஓப்பன் பண்ணி பார்த்தா ஒரே மிஸ்டாக இருந்தது, அதுலேயும் செம்ம குளிர். ரொம்ப நாள் கழிச்சு இந்த மாதிரி வெதர் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறப்போ நல்லா குளு குளுன்னு இருந்துச்சு. பட் மார்னிங் அண்ட் ஈவினிங் மட்டும்தான் இங்கேயும் இப்படி இருக்கும், மற்றபடி வெயில் தான். அப்கமிங் வ்ளாக்ஸ் இன்னும் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், ஸோ ஸ்டே டியூன்ட்.